தமிழகத்தில் மது இல்லாத தீபாவளியை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று மது விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தஞ்சையில் பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மது இல்லாத தீபாவளியை தமிழக மக்கள் கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மது விற்பனைக்கு அரசு இலக்கு நிர்ணயிக்க கூடாது என்றும், மது விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிப்பது என்பது எந்த அரசாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஏற்றுக்கொள்ள முடியாது. தீபாவளி மதுவற்ற தீபாவளியாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எந்த வீட்டிலும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மது மதிமயக்கத்தை கொடுக்கின்றது. அவங்க சம்பாதித்த பணத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நாசகார சக்தியாக மது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால மதுவில்லாத தீபாவளியாக, மது அருந்தாத ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மது விற்பனைக்கென இலக்கு நிர்ணயிப்பது இல்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளிக்கு மது விற்பனை 360 கோடி ரூபாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பொய்யான தகவலை சிலர் பரப்பி வருவதாக கூறியுள்ளார். இதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். அதேபோல் மதுவான கடையை பொறுத்தவரை ஏதோ தவறான செய்தி வந்துட்டு இருக்கிறது. 360 கோடி ரூபாய்க்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று அது போன்ற செய்தி முற்றிலும் தவறு. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். எப்பொழுதுமே எந்த பண்டிகையாக இருந்தாலும் மதுவான கடைக்கு இவ்வளவு டார்கெட் எடுத்து நாங்கள் எப்பொழுதும் ஃபேஸ் பண்ணுவதில்லை. அது தவறான தகவல், தவறான செய்தி.